சத்தவீரி மகத்தி. அப்பதான் எனக்கும் உனக்கும் நீண்ட காலம் அன்பாக வாழலாம், முகப்பத்தாக வாழலாம். வாழடிச்சிடாதே சொல்றாரு, வாழவே இல்லை. நிக்காகம் மட்டும்தான் முடிஞ்சு மனைவியை பார்க்கறதோட சொல்றாரு, எனக்கும் உனக்கும் அன்பு முகப்பத்து நேசம் பாசம் நீடிக்க வேண்டுமா? நான் குறைகளை செய்கின்ற போது தவறுகளை செய்கின்ற போது வாழடிக்காதே, என்னை மன்னித்து விடு என்று சொல்லிட்டு பிறகு சொல்றாரு, வலா தன்ஸிஃபி ஃபீ வக்தில் ஹீன அக்தபு. நான் கோபப்பட்டிருக்கின்ற போது எனக்கு சூடாக இருக்கின்ற போது நீ என்னோடு பேச வராது. என்ன பேசுவார்? மாப்பிள்ள சூடாவி தீக்க கூட நீங்க பேச போவார். அவர் சூடாவி தீப்பார், சூடாவி முத்தத்தில் வைக்கிறாரு, சூட்டில் வைக்கிறாரு, என்னமோ உள்ள சூட்டில் வைக்கிறாரு. ஊராக்கள் யாரு பேசினாலும் சூட்டை மறந்துட்டு பேசுவார். ஆனா நீங்க பேசுனீங்க, நீ முடிப்போ கோபம் வந்துடும். கோபத்தை காட்டல் ஏசி மனைவியோட தானே, திருப்பி ஏச மாட்டா தானே, திருப்பி ஏச மாட்டான். எப்பயும் ஏற்றி வாங்கித்தான் பழக்கம். அதனால அவர் கோபப்பட்டிருக்கும் போது நீ பேசாரு. இது அன்றைக்கு காட்டரவியே சொல்லிக் கொடுக்கிறாரு தன்னுடைய மனைவிக்கு. இது உண்மையில் இஸ்லாம் அங்கீகரித்த ஒரு புத்திமதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹவுலா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணுக்கும் இதைத்தான் படிச்சு கொடுத்தாங்க. ஹவுலாட்ட சொன்னாங்க, உன் ஹஸ்பண்ட் அவருக்கு இப்ப வயசு போயிருச்சு, அவருக்கு அடிக்கடி சூடாவுற, நீ சூடாகிற நேரம் பாயடிக்கவா, நீ அவரை கோபித்துக் கொண்டிருக்கிற நேரம் பேச போவார். இன்னைக்கு சில வீடுகள்ல நாலு நாணமா இருந்துச்சா அந்த புள்ளைக்கு சொல்லி கொடுக்கிறாங்க, நீ பயப்படாது, நீ வாயாடி, நான் நிற்கிறோம், மழை மாறி நிற்கிறோம், வந்து இறங்குவோம் அடுத்த நிமிஷம். இதா சொல்லிக் கொடுக்கிறது இல்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, வாயடிக்கிறது கட்டித்தனம் இல்லை, பொறுமையை கையாளுவது, நபிவழியை பேணுவது, பண்பாக நடப்பது, கட்டுப்பட்டு போவது, இதுதான் அந்த பெண்ணுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பெருமதியானதாக இருக்கு. இஸ்லாமிய வழிகாட்டல்கள் இந்த பெண்களுக்கு சொல்லப்பட வேண்டும். எந்த அளவுக்கு சில வேளை கணவன் கோபப்பட்டு சூடாகி தீப்பார், கோபத்தில் வைப்பார். கோபத்தில் வைக்கும் போது அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? சில கிளைகளை செய்து கொண்டிருப்பார், சில விஷயங்களை ரோமா பேசுவார், ரோமா பேசுவார். அவர் பேசுறது பிளந்து இறங்குது. அவர் சொல்றாரு, அஞ்சும் அஞ்சும் பதினொன்று, உதாரணத்துக்கு. சரி, சூடாகிட்டு நினைக்கிறாரு, நீங்க இப்ப பத்துன்னு சொல்ல போவார். இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கிற புத்திமதியா இருக்கிறார். அவர் சூட்டில் இருக்கிறார், ரோமா பேசுறார், பிளைய பேசுறார், நீங்க திருத்த போவார். நான் பிடிச்ச மக்களுக்கு மூணு கால் இருந்துட்டு போவது, மூணு காலா இதான் உங்களோட பதில். அவர் கோபப்பட்டிருக்கும் போது இஸ்லாமிய ஒரு பெண் அவ அணுக வேண்டிய முறைகளை இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கிறது எப்படி தெரியுமா? நீங்க மன்னிப்பு கேளுங்க. யாரு யார் தவறு செஞ்ச மன்னிப்பு கேட்க? நான் தவறா செஞ்சேன், நான் பிழையா செஞ்சேன், அவரே பிழையை செஞ்சுட்டு நான் போய் மன்னிப்பு கேட்கவா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கேட்டாங்க, அலா உஸ்பிருக்கும் பினிசாயிக்கும் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் இருக்கிற பெண்களை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? சொர்க்கத்துக்கு போகணுமா? சொர்க்கத்தில் இருக்கிற பெண்கள் யாரு தெரியுமா? சஹாபாக்கள் சொன்னாங்க, பலா யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலை கட்டாயம் அறிவிச்சுட்டாங்க, சொர்க்கத்தில் இருக்கிற பொம்பளைகள் யாரு? அதுல முதலாவது சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அல் வதூத், கணவனோட இரக்கம் வைப்பான், சரியான இரக்கம் கணவனோட. இந்த இரக்கம் உங்களோட கணவனை பத்தி உங்கள்கிட்ட இருக்கிறான்னு பார்த்துக்கொள்ளுங்க, இருந்தா நீங்க சொர்க்கவாரு. அது உண்டு, அதிகமா இரக்கம் வைப்பா. அடுத்தது அல் வலூது, வலூதுண்டா அதிகமாக பபா கிடைக்கிற அந்த அந்த தகுதி அவட்ட இருக்கும், அதிகமா புள்ள பெறக்கூடிய அந்த கண்டிஷன் வைக்கும். இது சொர்க்கத்துக்கு போற பெண்ணுக்குரிய அடையாளம். இன்னைக்கு அதுலையும் நிறைய நாங்க விரும்புறது குழந்தை பெறுவதை அந்நியவர்கள் மட்டுமில்ல, யூதர்கள் மட்டுமில்ல, நாங்களே எங்களுக்கு அந்த பாக்கியத்தை விரும்புறதில்லை.
அதை தடை செய்வதற்காக பல மருந்துகளையும் மாத்திரைகளையும் பல இன்ஜெக்ஷன்களையும் பண்ணுகின்றோம். ஏன் புள்ளைய கல்யாணம் முடிச்சு மாப்பிள்ள வீட்டுக்கு அனுப்பக்கூட மூணு மாசம் இன்ஜெக்ஷனை குத்தி தான் அனுப்புறேன். ஓ மூணு மாசத்துக்கு பாபா நினைச்சும் பார்க்கப்படாத எவ்வளவு கவனமா இருக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், குழந்தை பெறுகின்ற தகமை உள்ளவர் சுவர்க்கவாதி. கண்ணியத்துக்குரியவர்களே, சிலவங்க கஷ்டப்பட்டு ரெண்டு புள்ளைய பெற்றுட்டு அதுக்கு கவிதை பேசுற, நாம் இருவர் நமக்கு இருவர், நாங்க ரெண்டு பேர் எங்களுக்கு ரெண்டு பேர் என்று அவர் பெருமை பேசுறார். ஏன் அது கண்ணால போகாது, இத்தம் பிள்ளைய பெற்றுக்கொள்ள கூடாது. பிள்ளைகள் பெறுவது ஒரு வழக்கம், அவர்களை எழுத்தம் சொல்லிக் கொடுத்து வளர்ப்பது ஒரு வழக்கம். இதுக்கெல்லாம் சாதரிக்குது, இதுக்கெல்லாம் பெரிய நன்மைகள் இருக்கிறது. ஒரு பெண் குழந்தையை சுமந்து கொண்டிருக்கும் நிலையில், வயிற்றிலே குழந்தையை சுமந்து கொண்டிருக்கும் நிலையில் மரணம் வந்தால் அவளுக்கு நல்ல மரணத்துக்கான அடையாளம் என்று சொன்னார்கள். நல்ல மௌத்துக்கான அடையாளம், குழந்தை பெறக்கூடிய தகுதி ஒரு பெண்ணுக்கு இருப்பது சொர்க்கவாதிக்கான அடையாளம். அதை கூட்டிக் கொள்ளுவோம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒரு குழந்தையை பெறுவது எனக்கு போடுகின்ற ஒரு ஓட்டு. அஞ்சு பிள்ளையா, எனக்கு அஞ்சு ஓட்டு போட்டுட்டீங்க. மற்ற நபிமார்களை விட நான் பெருமை அளிப்பதற்கு எனக்கு அஞ்சு ஓட்டு கூடிருச்சு. எங்களுக்கு விருப்பமான அரசியல் தலைவர்களுக்காக நாம் எத்தனை கள்ள ஓட்டுகளை போட்டு பெருமை அளிக்கின்றோம். அஞ்சு ஓட்டு போட்டேன், பத்து ஓட்டு போட்டேன், பெருமையா சொல்றோம். நாம் பெறுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் ரசூலுல்லாஹ்வுக்கு போடுகின்ற, அவர்களுக்கு பெருமை சேர்க்கின்ற ஒரு ஓட்டு. எனவே நாம் இருவர் நமக்கிருவர், அது இஸ்லாமிய கலாச்சாரம் இல்லை, அது கூட பரவாயில்லை. சிலவங்க இன்னொரு படி மேல போயிட்டு சொல்றாங்க, நாமே குழந்தை, நமக்கேன் குழந்தை, நாங்களே புள்ளைகள், எங்களுக்கு எதுக்கு புள்ளைகள். நான் கேட்கிறேன், உங்களுக்கு எதுக்கு கல்யாணம், சின்ன பிள்ளையா? கண்ணியத்துக்குரியவர்களே, இது சொர்க்கவாதிகளான பெண்களுக்குரிய அடையாளம். கணவனோடு இரக்கமாக நடந்து கொள்வது, அதிகமான குழந்தைகளை பெற்றெடுப்பது. அடுத்ததாக சொன்னாங்க, ஒரு பெண் அவளுக்கு கோபம் வந்து விட்டது, அவ சூடாவிட்டா, பொம்பளை கோபம் வந்துருச்சு, அல்லது அந்த கணவனாலே இவருக்கு என்னமோ ஒரு பாதிப்பு நடந்துருச்சு, அவளுக்கு அல்லது இவளுடைய கணவனுக்கு கோபம் வந்துருச்சு. இந்த மூன்று கட்டத்திலையும் பாருங்க, ஒரு சொர்க்கவாதியான பெண் என்ன செய்வான், கணவன் இடத்துல ஓடி போயிட்டு அவருடைய கையில இவரோட கைய வச்சு கொண்டு சொல்லுவா, லாக்கு தகையிலோ ஹத்தா, நீங்க என்னோட திருப்தி காணுகின்ற வரையிலே நான் சின்ன குடிக்க சந்தோஷமா இருக்க மாட்டேன். உங்களோட சந்தோஷம் என்னோட சந்தோஷம், உங்களுக்கு கோபமா எனக்கு திருப்தி இல்லை என்று சொல்லி அந்த கணவன் இடத்திலே போய் மன்னிப்பு கேட்பார். இது சொர்க்கவாதி பெண்ணுக்குரிய அடையாளம். செஞ்சது தவறு யாரு, அவரது தவறு, அவருக்கு கோபம் வந்துருச்சு, அவர் சிலையில் இருக்கிறாரு, அவர் தவறில் இருக்கிறாரு. நீங்க சொர்க்கவாதியான பெண்ணாக இருந்தால் அவரிடத்தில் போய் மன்னிப்பு கேட்க வேண்டும். நீங்க என்னோட நல்லாடுங்க, நீங்க என்னோட பேசிக்கொண்டீங்க, என்னோட திருச்சி கலைச்சு கொண்டீங்க, இல்லைண்டா நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன், தூங்க மாட்டேன், தலைவார மாட்டேன், சுருமா போட மாட்டேன், பவுடர் பூச்ச மாட்டேன், சின்ன குடிக்க மாட்டேன், சந்தோஷம் அழிக்கவே மாட்டேன் என்று அவருடைய அன்பை அடைவதற்காக போராடுவாய். சொர்க்கவாதி பெண் இதை சொல்லிக் கொடுக்கும், விட்டு கொடுக்காது, நீ விட்டு கொடுக்காது, வாயாடி, நாங்க இருக்கிறோம் பின்னுக்கு என்ன வந்தா, விட மாட்டோம், காலியாரம் கட மச்சான், விட மாட்டோம், நீ பயப்படாதே. இதெல்லாம் சொல்ற புத்தி, இது ரசூலுல்லாஹ்வுடைய புத்திக்கு எதிரான ஒரு புத்தி, இது நரகத்துக்கு அனுப்புற புத்தி. இது கணியத்துக்குரியவர்களே, எனவே இந்த விடயத்தில் எங்கட பெண்மணிகளுடைய விடயத்தில் நாங்க கவனம் எடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது. சிலது இவோ விட்டுறல, கல்யாணம் முடிச்சுட்டு போனாலும் நீங்க என்ன விட்டதுக்கு என்ன வாப்ப என்னோட மாட்டாரு, என்ன வாப்ப என்ன விட்டுறல, என்னோட அப்படி எங்கட வாப்பா, அங்க வயசுல வாப்பாதான் கழிச்சுட்டு. சில கணவன்மாருக்கு இது பிடிக்காது, நீங்க உங்களோட வாப்பாட வல்லல அவர்த்தம்
மாற்றம் அவருக்கு விருப்பம் இல்லை. நீங்க உங்களோட நானாவோ உங்களோட கட்சியோ மாமிய பேசுறது அவருக்கு விருப்பம் இல்லை. அவரை புகழ் பாடுங்க, அவரை பத்தி புகழுங்க, கணவனை பத்தி பேசுங்க, அவர் விரும்பாத கலைகளை கரைக்காதீர்கள். இதுதான் கணவனுக்கு செய்கின்ற கடமை. சொர்க்கத்துக்கு போற பெண்ணுக்குரிய அடையாளம் என்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லி கொடுக்கணும், போற பிள்ளைக்கு மாப்பிள்ளைக்கு கட்டுப்படு, மாப்பிள்ளைக்கு கட்டுப்படு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மஸ்தஃபாதல் முஃமின் பஅத தக்வல்லாஹ். அல்லாஹ்வுடைய தக்வாவுக்கு பின்னால ஒரு மூமினுக்குரிய பிரயோஜனம் என்ன தெரியுமா? மின் ஜௌஜத்தின் சாலிஹா, ஒரு சாலிஹான மனைவி. தக்வாவுக்கு பின்னால ஒருத்தருக்கு கிடைக்கிற பெரிய பாக்கியம் பணம் இல்ல, சாலிஹான மனைவி. தக்வாவுக்கு பின்னால கிடைச்ச பாக்கியம் இப்படி ஒன்று கிடைச்சிட்ட தக்குவா, அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு தக்குவா இருக்கிறது, ஒரு சாலிஹான மனைவி இருக்கிறான்னு சொன்னா மிகப்பெரிய இரண்டு பாக்கியங்கள் அவருக்கு கிடைச்சிருக்கு. சாலிஹான மனைவிக்கு என்ன அடையாளம்? சாலிஹான மனைவிக்கு என்ன அடையாளம்? இன் அமரஹா அதா அத்ஹு, இவர் வந்து சொன்னா உடனே அவர் செய்வா, அதுதான் சாலிஹான மனைவிக்கு அடையாளம். சொன்னால் உடனடியாக செய்வாள். அவரை பார்த்தாலே இவருக்கு சந்தோஷம், பார்த்தா சந்தோஷம். மனைவியை பார்க்கறதுல ஒரு சந்தோஷம், மனைவியை பார்க்கறதுல ஒரு சிரிப்பு, மனைவியை பார்க்கறதுல ஒரு இன்பம். அப்ப அப்படி இருக்கணும். தன்னுடைய கணவன் தன்னை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறா, அவர் மனைவி மாதிரி இருக்கணும். அவருக்கு எங்களை பார்க்கிறதுல அவருடைய உள்ளத்திலே உள்ள சுமைகள் எல்லாம் இறங்கி விடுகிறது. அவர் எங்களை பார்க்கிறதுல அவருடைய கவலையெல்லாம் போய்விடுகிறது. கோபத்தோடு வருகிறார், எங்களை பார்க்கிறதோ தனிஞ்சு போறாரு, ஆத்திரமா இருக்கிறாரு, எங்களை பார்க்கிறதோ மகிழ்ச்சி அடைகிறார், முகம் வாடி போய் இருக்கிறது. என்னை பார்த்ததோடு சூரிய காந்தியை போல நான் விருந்து விடுகிறேன், அவருடைய முகம் மறந்து விடுகிறது. இப்படிய ஒரு பெண்ணும் தனது கணவனை பார்க்கின்றதோடு சந்தோஷப்படுத்தக்கூடியவளாக தன்னை மாற்ற வேண்டும். இந்த நிலைமை இல்லைண்டா நீங்க உங்க கணவனுக்கு அநியாயம் செய்றீங்க, அநியாயம் செய்றீங்க. பார்த்தா சந்தோஷம் வாரண்டா. அதுல இன்னொரு செய்தி, பெண்கள் கணவனுக்கு முன்னால அழகாய்க்கும், அழகாய்க்கும், நல்ல அழகான ஆடைகளை உடுக்க வேண்டும், மெல்லிய ஆடைகளை உடுக்க வேண்டும். அந்நியர்களுக்கு முன்னால் தன்னை மறைக்க வேண்டும், கணவனுக்கு முன்னால் நெருக்கமான இறுக்கமான சித்தான கட்டையான கவர்ச்சியான அவரை கவர்ந்து இழுக்கக்கூடிய இது போன்ற ஆடைகளை உடுக்க வேண்டும். இது கணவனோடு இருக்கும்போது. யாருதான் கண்டுபிடிச்சோ இந்த ஹவுஸ் கோட் ஒன்று? எல்லாத்துக்கும் அதுதான், ஊடு கூட்டவும் ஹவுஸ் கோட். அதே ஊட்ட கூட்டிட்டு தான் டாய்லெட்டை கழுவுறது ஹவுஸ் கோட்ல, அதே ஹவுஸ் கோட்டை உடுத்துட்டு தான் வைப்பர் எடுத்துட்டு உறையிற ஊடு வழிய முத்தத்தை கூட்டுறதும் அந்த ஹவுஸ் கோட்டோட, சோறாக்குறதும் அதை போட்டுட்டு, கறியாக்குறதும் அதை போட்டுட்டு, இறச்சாணமும் அதுல, சம்பளம் அதுல, செமனும் அதுல, பிரதிஷ்துண்டும் அதுல, தோசை கூத்துற மாயம் அந்த ஹவுஸ் கோட்ல, எல்லாம் அதோட தான். இவர் வந்தா அதோட தான் கை நிற்கிற, வாங்கோ வாங்கோ. அதை மறந்து ஹவுஸ் கோட் வாழ்க்கைய கண்ணியத்துக்குரியவர்களே, செலவங்க உடுக்கிற ஹவுஸ் கோட்டு கலட்டி வச்சு அப்படி நிற்கும் புலாம. எப்படி இதை உடுத்துட்டு கணவனுக்கு முன்னால இருந்தார்? இந்த கணவனை நாம் கவர வேண்டும், கணவனை நாம் எங்கள் பக்கம் அவரை கவர்ந்து இழுக்க வேண்டும். இந்த கவர்ச்சி சொந்த மனைவி கிட்ட இன்னைக்கு இல்லை. ஏன்? கணவனுக்கு முன்னால தன்னை சோதிக்கவே கிடையாது. அவர் பஜார்ல இருக்கிறவர், கடையில் இருக்கிறவர், ரோட்டில் இருக்கிறவர். எத்தனையோ பெண்கள் ரோட்டுக்கு தன்னை அழகுபடுத்திக் கொண்டு வாசங்களை பூசிக்கொண்டு இவர்த கடைக்கு வாராங்க, கெசியருக்கு வாராங்க, சல்லியை கொடுக்கறாங்க, எடுக்கிறாங்க. அவர் பூசின அத்தர் வாசம் அடிக்குது, அவரை சென்ட் அத்தர் வாசம் அடிக்குது, அவரோட அழகான கவர்ச்சியான கவுன் எல்லாம் உடுத்துக்கொண்டு கடைக்குள்ள வாரா, வியாபாரஸ்தலங்களுக்குள்ள வாரா. எத்தனையோ பெண்களை இவர் பார்க்கிறார். எப்படி? ஹவுஸ் போட்டோட இல்ல, ரொம்ப அழகா பார்க்கிறார். பஜாருக்கு எப்படி வருவா பெண்கள்? எவ்வளவு அழகா பார்க்கிறாரு! எத்தனையோ அழகான பெண்களை பார்த்த இவரு 7 மணிக்கு வீட்டுக்கு வந்தா, இவ இந்த ஹவுஸ் கோட்டோட நின்றா,
என்ன நினைப்பாரு, திருப்பியும் கடைக்கே போயிருவோமா, அங்க நல்லா எல்லாம் கொடுத்துட்டு வராங்களே. எனவே ஆண்களுடைய சிந்தனை வேறு பெண்கள் பக்கம் போக விடாமல் இருப்பதற்கு பெண்கள் தான் பொறுப்பு. அவர் வார நேரத்தை விளங்குங்க, வார நேரத்தை விளங்குங்க. எத்தனை மணிக்கு வருவார் கவனமா இருங்க, நீங்க வேண்டியத்தை ஓடுங்க. அவர் இல்லாத நேரத்தில் அவர் வந்துட்டா நீங்க அழகா மட்டும்தான் இருக்கணும், அழகா மட்டும்தான் இருக்கணும், அசிங்கமா இருக்கப்படாது. கண்ணியத்துக்குரியவர்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, அவர் வார நேரத்தில் கவனமா இருங்க. 8 மணிக்கு வருவாரா, உங்க அனைத்து வேலைகளையும் 7 மணிக்கே முடிச்சிருங்க. அழகா உடுத்துட்டு வியர்வை நாற்றங்களை தொலைத்து நல்ல வாசங்களோடு கவர்ச்சியான கவர்ச்சியான, ஏன் எத்தனையோ 99 100 பொம்பளைய பாட்டு தான் வாரார் உங்கள்கிட்ட. பகல் முழுக்க காலையிலே வீட்டை விட்டு சென்றதிலிருந்து பஜாரிலே எத்தனையோ பெண்களுக்கு மேல பெண்களை, எத்தனையோ அழகிகளுக்கு மேல அழகிகளை எல்லாம் பார்த்து விட்டு தான் உங்களிடம் வருகிறார். 100 பொம்பளைய பார்த்திருந்தா நீங்க 101வதாக உங்களை அழகோடு வைத்திருக்க வேண்டும். எவ்வளவு பெரிய ஒரு கடமை உண்டு. எனவே பெண்கள் இந்த விடயத்தில் கவனக்குறைவாக இருக்கிறாங்க. அதனால ஆண்களுடைய சிந்தனைகள் திணறி போகுது. தனது மனைவி மீது அவருக்கு இன்பம் குறைகின்றது, தேவை குறைகின்றது. ஏன், அவ எப்பவுமே அந்த ஹவுஸ் போட்டோடு தானே, அவ அங்க போனா என்னதான் பாக்கியலும். ஏன், ஒரு ஹதீஸிலே வந்திருக்கிறது, நீங்கள் நீண்ட பிரயாணங்கள் போனால், நீண்ட பிரயாணங்கள் போனால் இரவிலே நடுநிசியிலே ஜாமத்திலே கரையை கட்டி வீட்டுக்கு போகாதீர்கள். ஏன், பல காரணங்கள். அதுல ஒன்று, ராவு 12 மணிக்கு சவுதியிலிருந்து அறிவிக்காம வந்து இறங்குறீங்க, கதவை கட்டினா அவ எப்படி இருப்பா 12க்கு தூங்கி எழும்பி தலைமுடிகள் எப்படி இருக்கும், கண் எப்படி இருக்கும், வாய் எப்படி இருக்கும். இதோட நீங்க ஆசையோட வாரீங்க, உங்க மனைவியை பார்க்கணும், 2 மாசத்துக்கு பிறகோ 4 வருஷத்துக்கு பிறகோ வாரீங்க. அறிவிக்காம சிலர் வந்து இறங்குகிறார்கள். 12 மணிக்கு 1 மணிக்கு கதவை தட்டி அவ வந்து திறந்தா அவர் யோசிப்பார், என் வீட்டுக்கு வந்திருக்கிறேனா, மையம் வாடகை போயிருக்கிறேனா, மனிதனை பார்க்கிறேனா, ஜின்னை பார்க்கிறேனா, மனைவியை பார்க்கிறேனா, பிசாசை பார்க்கிறேனா. அவள் தன்னை சோதிக்க அவகாசம் கொடுத்தவள். வெளியே போன ஆம்பளைகள் வீட்டுக்கு இரவு நேரத்திலே வருவதாக இருந்தால் கட்டாயமாக அறிவித்து விட்டு தான் செல்ல வேண்டும். ஏன், அந்த பெண்கள் தன்னை சோதிப்பதற்கான அவகாசம் கொடுக்க வேண்டும். தீ அடி மாதிரி பயப்பட, கண்ணை பிடிக்க மாதிரி கலவை தட்டக்கூடாது. அந்த பெண்களுடைய அழகை அவர்கள் தன்னை சோதிக்குவதற்காக அவகாசத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதும், இரவையில் அறிவிக்காம போய் கதவை தட்டாதீங்க என்கின்ற ஹதீஸுக்குரிய ஒரு விளக்கமாகும். கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே பெண்கள் கணவனுக்கு முன்னால் மேக்சிமம் உங்களோட அழக காட்டுங்கோ, நீங்க பூசுற எல்லாம் பூசுங்க, ஊற்றுல ஹேண்ட்பேக் தெரியல, வீட்டுல வச்சு பூசுங்க, வீட்டுல வச்சு பூசுங்க, பவுடரா வீட்டுல பூசுங்க, தலைய வாடுறதா கணவனுக்கு முன்னால வாழ்ந்து கொள்ளுங்க. பரட்ட தலையாக கணவனுக்கு முன்னால நிக்காதீங்க, உங்களோட கணவனுக்கு விருப்பம் குறையும். ஏண்டா, தலை வாழ்ந்து அழக பின்னிட்டு வார எத்தனையோ பொம்பளைய பார்த்தவர் அவர். நீங்கள் பரட்ட தலையோடு இருக்கக்கூடாது, ஊத்தை கவனோடு இருக்கக்கூடாது. உங்களுக்கு விரும்புறத உடுக்கிறது இல்ல, கணவனுக்கு விரும்புறத உடுங்க. இதுதான் கணவனை கவருகின்ற முறைகள். இன்றைக்கு இந்த சைட்ல பெண்கள் தவற விட்டு விட்டார்கள். அதனால அவங்களே பிறகு கவலைப்படுறாங்க, எங்கடவருக்கு வீட்டுக்கு வாரத்துக்கு விருப்பம் இல்ல, விருப்பம் இல்ல எப்படி விரும்புவாரு. இது நீங்கள் விட்டவில்லை, உங்களுடைய கணவனின் சிந்தனை உங்களை விட்டும் வேறு ஒரு திசையை தேடிக்கொண்டிருக்கிறது. பெண்களுக்குள்ளே ஒரு கவர்ச்சியை எல்லாம் வைத்திருக்கின்றார். எனவே நீங்கள் கவர்ச்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கல்யாண வீட்டுக்கு போகும்போது எப்படி ரெடியாகிறீங்க, யாரை காட்ட? பங்கனுக்கு போகும்போது எப்படி சோதிக்கிறீங்க, யாரை காட்ட? கண்ணியத்துக்குரியவர்களே, எனவேதான் பெண்கள் கணவன் வருகின்ற நேரத்தை விளங்குங்கள். அந்த நேரத்தில் நீங்க பெருநாள் அண்டைக்கு போய்க்கோ, அவர் வார நேரம்,
நீங்கள் சோதித்துக் கொண்டு ரெடியாகிக் கொண்டு உடுத்துக் கொண்டு வாசங்களை பூசிக்கொண்டு வியர்வை நாற்றங்களை தொலைத்து விட்டு அழகாக சோதித்து இருந்தால் அவருக்கு வேலை செய்யும். கடையில் இருப்பார், அடே 8 மணி ஆகுது வயிஸ் நிப்பாங்களே பார்த்துட்டு தொடங்கப்படாதே, கோலுக்கு மேல கோல் அடிப்பாங்களே என்ன அவங்க ரெடி ஆகிடுவாங்க. நான் வாரம்டா வாரத்துக்கு ஒரு மணி கேட்டு முடிஞ்சு அவங்க தன்னை சோதிச்சிருவாங்க. எனக்கென்று ஒருவர் இருக்கிறார், தன்னை சோதித்துக் கொண்டிருக்கிறாள், எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறாள், நான் அங்கே போக வேண்டும், அவளை மகிழ்விக்க வேண்டும், இல்லை என்றால் அவள் தாங்கிக் கொள்ள மாட்டாள் என்னுகின்ற அளவுக்கு நீங்க உங்களை மாற்றணும். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த விடயங்களில் பெண்கள் உண்மையில் கவனம் செலுத்த வேண்டும். இது குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக வெற்றி கொள்றதுல ஒரு பெரியோரு பங்கு. இது நீங்க உங்களை சோதிக்கிறது, நெட்டு கவுன் எல்லாம் போடுறீங்களா அவருக்கு முன்னால போடுங்க, கட்டையான உடுக்கிறீங்களா அவருக்கு முன்னால போடுங்க, தலையை கண்டவாறு சின்னி எத்தனையோ டிசைன்ல செய்றீங்களா அவருக்கு காட்டுங்க, ரோட்டுக்கு காட்டாதீங்க, அந்நியனை காட்டாதீங்க, உங்க கணவனுக்கு காட்டி அவரை மயக்குங்கள், மயக்குங்கள். அவர் செல்லணும், எனக்கு கடைக்கு போறதுக்கு விருப்பமே இல்லப்பா என்று சொல்லணும். கடைக்கு போனா எப்ப ராவ படம் அவர் பார்க்கணும், ஏன் எனக்கு ஒருவர் இப்படி எல்லாம் தன்னை சோதித்துக் கொண்டிருக்கிறாரே என்கின்ற அந்த கவர்ச்சி, பெண்ணுக்குள்ளே கவர்ச்சி இருக்கிறது, அதை குர்ஆன் சொல்லுகின்றது. எனவேதான் சகோதரிகளே, நீங்க உங்களை கணவன் உங்களை பார்த்தால் அவர் மகிழ்ச்சி அடைய வேண்டும், அது நீங்க சாரிகான மனைவிக்கு அடையாது. அவர் ஒரு சத்தியத்தை செய்தால் அந்த சத்தியத்தை நிறைவேற்றி வைப்பதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். அவர் உங்களுடைய வீட்டிலே உங்களோடு இல்லாவிட்டால், வெளியில் சென்று விட்டால், அவருடைய சொத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டும், உங்களுடைய கற்பையும் பாதுகாக்க வேண்டும். ஹராத்தை பார்க்கக்கூடாது, அந்நியவனோடு பேசக்கூடாது, மறைவாக இருக்க வேண்டும், பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். இது நீங்கள் சாலிகான பெண்ணுக்கு அடையாளம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே பெண்கள் இந்த சைட்ல விஷயங்களை செய்யணும். இதை கொண்டுதான் குடும்ப வாழ்க்கை நிலைக்கும். கணவன் வீட்டுக்கு வரும்போது நல்ல வார்த்தைகளை கூறி அவரை வரவேற்றுங்கள், வரவேற்று நல்ல வார்த்தைகள். எங்க ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வரும்போது கவிதைகளை படித்து ரசூலுல்லாஹை மகிழ்விப்பார்கள். என்ன சொல்லுவாங்க, லனா ஷம்சுன் வலில் ஆஃபாகி ஷம்சு, எனக்கும் ஒரு சூரியன் இருக்குது, இந்த ஆகாயத்துக்கும் ஒரு சூரியன் இருக்குது, வஷம்சி ஹைரும் மின் ஷம்சி ஸமாஇ, வானத்துடைய சூரியனை விட எனது சூரியன் சிறந்தது, வானத்தின் சூரியன் சுபஹுக்கு பின்னாலே உதிக்கிறது, சூரியன் இஷாவுக்கு பின்னாலே உதிக்கிறது. ஒரு மனைவிக்கு எப்பவுமே உசுறு அவட கணவனா தனிக்கும். கணவன் வருகின்ற போது அழகிய கவிதைகளை பாடி அந்த ஆயிஷா ரசூலுல்லாஹை வரவேற்றார்கள் என்றால், பல சோடிகளிலும் வேலைகளிலும் அலுவல்களிலும் பகல் முழுக்க பாடுபட்டு நொந்து போய் வாடி போய் வருகின்ற நபியை பாடல்களை பாடி அந்த ஆயிஷா வெல்கம் பண்ணுகிறார்கள். இது உங்கள்கிட்ட வரும், அப்பதான் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாய். நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு மனைவி, ரசூலுல்லாஹ் வந்தவேட அவட கால் கீழப்படாது பறந்துதான் தெரியுவா. ரசூலா கேட்கிறான், ஏமா உங்களுக்கு இவ்வளவு சந்தோஷம் சொல்றா, மரஹபா மரஹபா, என்ற தலைவர் ஏந்த கணவர் ஏந்த ஊட்டுக்கு வாரத்தை விட எனக்கு என்ன சந்தோஷம் இருக்குது. ஒரு கணவன் நினைக்கணும், நான் இல்லண்டா அவர உசுறு போயிடும், நான் இல்லண்டா அவர் இல்ல அவர் தாங்க மாட்டாரு. இதை நீங்க உங்களோட அன்பால் அடையணும், கவர்ச்சியால் அடையணும், உங்களோட உள்ளத்தால் அடையணும், உங்களோட பண்பாடுகளால் அடையணும், உங்களோட செயல்களால் அடையணும், உங்களோட எதிர்பார்ப்பால் அடையணும், உங்களோட ஏக்கத்தாலே நீங்க அடையணும். சகோதரிகளே, ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் எப்படி அழகாக வரவேற்கிறார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்
பாருங்க, ஒரு பொம்பளைகள் தான் எதையும் தாங்கிறது இல்லை. ஆனா அந்த உம்மு சுலைம் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டுக்குள்ள ஒரு மகன் சுகம் இல்லாமல் இருக்கும் போது கணவன் அபூ தல்ஹா வெளியே போயிட்டார். கணவன் வெளியே போயிட்டார், பிள்ளைக்கு சுகம் இல்லை. உம்மு சுலைம் ஒரு உம்மா, ஒரு உம்மா புள்ளவ கணவன் போனதோட புள்ளவுத்து எப்படி எப்படி ஒரு தாய் எப்படி பொறுப்பாள். ஆனால் அவள் ஒரு சாலிகானத்தில் நானும் டென்ஷன் ஆகக்கூடாது, ஏண்ட கணவனையும் டென்ஷன் ஆகக்கூடாது. குடும்ப வாழ்க்கை எப்படின்னு பாருங்க, உள்ள குளிப்பாட்டி கஃபன் செஞ்சு அந்த உம்மா அழாம கண்ணீர் வடிக்காம ஊட்டு ஓரமா மறைச்சி ஒழிச்சு வச்சுட்டான். கணவன் வெளியே போயிட்டு வாரார். வந்த உள்ளுக்கு வந்ததோட கேட்டார் அபூ தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு, எப்படி புள்ளைக்கு புள்ளைக்கு எப்படி வீட்டுக்குள்ள தொழில் இருந்து வேலையில இருந்து பிரச்சனையில இருந்து சோழிகள் இருந்து வீட்டுக்கு வார கணவனுக்கு நம்மண்டா, வீட்டு முத்தத்துக்கே ஓடிக்கை அவர் நெஞ்சில விழுந்து எங்களை தூக்குவாரும் அவர். அவரே ஏழாம வார நடந்து போய் ஏழாம வாராரு, கொஞ்சாதி கிட்ட ஒழுங்குவோம் நிம்மதிக்காக போம் என்று சொல்லி. நம்ம எவ்வளவு பொறுமையா இருந்தாலும் அவர் வரும்போதே அங்கவே ஒழுங்குவோம் மயங்கி. இல்ல ஒரு பொம்பளை இருந்தாலும் பாருங்க, வீட்டுக்குள்ள மையத்தை ரெடி பண்ணி ஒதுக்கி வச்சுட்டு இந்த கணவனை டென்ஷன் ஆகப்படா. எப்படி பொம்பளை கணவனை டென்ஷன் ஆகப்படா, எவ்வளவு கவனம் வைக்கிறான். உள்ளுக்கு வந்ததோட கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு, எப்படி பிள்ளைக்கு. அவ சொன்ன, ஆனா பொய் இல்ல அது உண்மைதான், இருந்தவோட நல்லா இருக்குது. நல்லதானே, சோமில்லாமல் வருத்தத்தோட இருக்கும். இப்ப மவுத்து அது சொருக்கம் போயிடுச்சு, நல்லா தான் இருக்குது சொல்லிட்டு இந்த கணவன் டென்ஷன் ஆகாமிக்க ஹதீஸ்ல முஸ்லிம்ல ரிவாயத்து வந்திருக்குது. இந்த பெண் எந்தக்கு இல்லாம அண்டக்கு விசேஷமாக தன்னை சோதித்து கொண்டிருந்தாள். மையத்தூடு மையத்தூட்டுல அந்த பொம்புல எண்டக்கும் இல்லாத அண்டக்கு தன்னை ஒரு புதுமண பெண்ணை போன்று சோதித்துக் கொண்டிருந்தாள். ஏன் கணவனை கவரும், கணவனை கவரும். எப்படி புள்ள இருந்ததை விட நல்லா இருக்கு. சரி, வீட்டுக்குள்ள கூட்டு போயிட்டு அவருக்கு சாப்பாட்டை சாப்பிட கொடுத்தான். ஏன் வாரவருக்கு திடீர்னு முயற்சி செய்யா, அவர் ஏற்கனவே பட்டணியில வந்திருப்பார். அந்த அளவுக்கு கேஸ்ட்ரிக் இந்திக்கு, அந்த அளவுக்கு சுகர் இந்திக்கு, அந்த அளவுக்கு பிரஷர் இந்திக்கு, பட்டணியோட நின்றவருக்கு திடீர்னு முயற்சி செய்யா இன்னும் மூணு நாளைக்கு சாப்பாடு இல்லாம போயிடும். உதாரணத்துக்கு எவ்வளவு தான் தன்னை சமாளித்துக் கொண்டு கணவனை சமாளிப்பதென்றால் இது சாதாரண ஒரு பெண் அல்ல. கண்ணியத்துக்குரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, கணவனை வீட்டுக்குள்ள எடுத்து மையத்து செய்தியையும் சொல்லாம சாப்பாடு கொடுக்கிறார். அவர் சாப்பிடுறாரு, நல்ல சாப்பிடுறார். அவர் மனைவியை பார்த்து பார்த்து சாப்பிடுறாரு, அழக பார்த்து பார்த்து சாப்பிடுறாரு. சாப்பிட்டு முடிஞ்சு ரூமுக்கு கூட்டு போயிட்டு அவருடைய உடல் தேவைக்கும் உதவியா நிற்கிறார். எப்படி மனம் வீட்டுக்குள்ள மையத்தை வச்சுட்டு கணவனின் வயிற்று பசியை போக்கிட்டு உடல் பசியை போக்குவதற்காக பொறுமையாக இருந்து கொண்டு கணவனுடைய தயட போக்குறார். அவர் வாழ்ந்துட்டார், அன்றைக்கு ராவ் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க. இவ்வளவுக்கும் வீட்டுல உள்ளவங்கள்ட்ட சொல்லி வச்சிருந்தா எங்கட அவர் வருவாரு, மையத்து செய்தியை நீங்க யாரும் பாஞ்சு கொடுத்து முந்திரப்படாது. நான் சொல்லுவேன், எனக்கு தெரியும் எப்படி சொல்லணும். நீங்க யாரும் பாஞ்சு கொடுக்கப்படாது. ரெண்டே படையும் போட்டா எப்படி பாருங்க, ஏன் கணவன் டென்ஷன் ஆகப்படாது. அவருக்கு முறையாக வழங்கப்படுத்தும், வயிறு நிறைய சாப்பிட்டாரு, பசி போயிருச்சு, கணவன் மனைவியோடு சேர்ந்து வாழ இடம் கொடுத்தா வாழ்ந்துட்டாரு, இப்ப ஒரு உள்ளத்துக்கு ஒரு நிம்மதி. இப்ப கதையை ஆரம்பிக்கிறார். திடீர்னு அவனுக்கு உள்ள மௌத்து, இப்படி சொல்ல அவ எப்படி வாரான்னு பாருங்க. சுபஹானல்லாஹ், அவ கேட்கிறா, ஒருத்தர் ஒரு அமானிதமா ஒரு சாமான எங்கள்கிட்ட தந்தாரு வச்சுக்கொள்ள சொல்லி நாங்க அதை வச்சுட்டு இருந்தோம். இப்ப திருப்பி வந்து கேட்கிறா, பாங்க கொடுக்கணுமா இல்லையா, கொடுக்கணுமா இல்லையா. அவர் சொன்னால் கட்டாயம் கொடுக்கணும், அடுத்த வந்து அமானுதம். அப்படியா, அப்ப உங்களோட புள்ளட விஷயத்துல நீங்க நன்மையை நாடிக்கொள்ளுங்க. படைச்சவன் அம்மா தந்தான் புள்ளைய, இன்றைக்கு எடுத்துட்டான். இவருக்கு இப்பதான் சூடாகும். அப்படியே நேரத்தோட சொல்லாம சோடிச்சு ரெடியாக இருந்துட்டு
சின்ன தந்துட்டு வாழவும் வச்சுட்டு இப்படி வாரியா காலையிலே போனார் அல்லாஹ்வுடைய ரசூலே எங்க மனைவி உம்மு சுலைமா பாருங்க வீட்டுக்குள்ள மையத்தை வச்சுட்டு இப்படி இப்படி எல்லாம் நடந்துட்டா அல்லாஹ்வுடைய ரசூல் வாழ்த்தினார்கள் சந்தோஷப்பட்டார்கள் இந்த பெண்ணை நினைத்தார்கள் இப்படி ஒரு பெண்ணா கேட்டாங்க இரவு ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தீங்களாவோ அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சிறந்த குழந்தையை முடிவு பண்ணிட்டான் ஒரு நல்ல செய்தியை சொன்னான் எப்படி கணவன் டென்ஷன் ஆகப்படாது என்கிறதுல இந்த பெண்மணிகள் சஹாபாக்கள் மிச்சம் கவனமா இருந்தார் ஏன்னா எப்பவுமே நினைங்க கணவன் சந்தோஷம் தான் என்ற சந்தோஷம் எவ்வளவு பெரிய டிகிரி படித்தவராக இருந்தார் டிகிரி ஹோல்டராக இருந்தாலும் மனைவிமார்கள் ஏழைகள் ஓழைகள் எவ்வளவு படிச்சிருந்தாலும் எவ்வளவு பெரிய காலேஜுக்கு ஏறி இறங்கி இருந்தாலும் கணவன் மனைவிட கடமைகளை விளங்காட்டி அவங்களோட வாழ்க்கை வாழ்க்கை நிம்மதியை ஒரு பெண்ணை பார்த்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க உங்களோட கணவன் இன்னஹு ஜன்னத்துக்கு வநாருக்கு உங்களோட நரகமும் அவர்தான் உங்களோட சொர்க்கமும் அவர்தான் அவரை சந்தோஷப்படுத்துங்க சொர்க்கம் போயிடுவீங்க அவரோட மனசை புண்படுத்துறீங்க உங்களோட நரகம் அங்கதான் நீக்குது இதை சொல்லிக் கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கன்னியத்துக்குரியவர்களே மனிதன் மனிதனுக்கு சுஜூது செய்யறது இல்ல சுஜூது செய்யக்கூடாது அப்படி சுஜூத் என்று மனிதன் மனிதனுக்கு செய்வதாக இருந்தால் சொன்னாங்க ஒவ்வொரு பொம்பளையும் ஒவ்வொரு மனைவியும் தனது கணவனுக்கு சுஜூது செய்யுமாறு நான் சொல்லி இருப்பேன் ஆனால் மனிதன் மனிதனுக்கு சுஜூது செய்வது என்பது இஸ்லாத்திலே கிடையாது தெரியாம செலவுங்க பெருநாள் அன்றைக்கு ஒவ்வொரு பொம்பளையும் மாப்பிள்ளையோட காலில் விழுகிறாங்க அப்படி ஒன்றே கிடையாது அது சிறுக்கு பெற்றோருடைய காலிலே விழுகிறார்கள் அந்நியவர்களை போன்று அது பிழை அப்படி ஒன்று இல்லை அது இணை வைத்தலில் சேர்ந்து விடுகிறது அல்லாவுக்கு மட்டும்தான் இந்த தலையை நாம் சாய்க்க வேண்டும் திறம் சாய்க்க வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த அடிப்படையில் ஒரு பெண்கள் சுவர்க்கம் செல்வதற்கு ஒரு சுருக்கமாக ஒரு ஹதீஸை சொல்லுவதென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு நேரமும் பெண்கள் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் சிலவற்றை சுருக்கமாக கவனத்தில் கொண்டோம் அதில் ஒரு சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக ஒரு ஹதீஸிலே பார்க்க முடிகிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு பெண் அல்லாஹ்வுக்குரிய ஐந்து நேர தொழுகைகளை அன்றைக்கு அன்றைக்கு தொழுதுட்டு அசன பர்ஜகா தனது மறைவிடத்தை ஹராத்திலிருந்து பாதுகாத்துக் கொண்டு தனது கணவனின் சொல் மீறாமல் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் தஹரத் மின் ஐயி அபுவாபில் ஜன்னத்தி சாஹத் அவள் நாடிய வாசலினால் சொருக்கத்துக்குள்ளே போகலாம் ஒரு பொம்பளை சொருக்கம் போறேன்னா இந்த வழியில பயிற்சி ஆகும் அஞ்சு நேர தொழுக அல்லாஹ்வுடைய கட்டளையை செய்யணும் தனது மறைவிடத்தை விபச்சாரத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் ஹராத்திலிருந்து தனது மேனியை பாதுகாக்க வேண்டும் கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும் இதன் மூலமாக ஒரு பெண்ணுக்கு சுவர்க்கத்தை அடையலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே இதே பெண்கள் தரப்பிலே ஆண்கள் கணவனுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் இந்த கடமைகளை இவர்கள் பால்படுத்துகின்ற போது வீணாக்குகின்ற போது அநீதம் அநியாயம் செய்தவர்களாக மாறி விடுவார்கள் கணவனுக்கு அநியாயம் செஞ்சிட்டாங்க எனவே கியாமத்தில் அவளை எவ்வளவு பெரிய நன்மைகளுக்கு மேல நன்மைகளை செஞ்சுட்டு போனாலும் இந்த அநியாயத்துக்கான அந்த செய்த நன்மைகளை தனது கணவன்மார்களுக்கு கொடுக்க வேண்டி நேரிடும்